அன்பு நேயர்களே, மன அழுத்தத்தை பற்றி பல காணொளிகள், இவை அனைத்துமே நமது செயல்களை சீரமைப்பதற்காகத்தான். மன அழுத்தமின்றி உங்கள் செயல்கள் சீராக இருந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். மன அழுத்தத்தின் காரணமாக நீங்கள் சில செயல்களை செய்யும் பொழுது அவை உங்கள் முழு திறனையும் வெளிப்படுத்தாமல் போய்விடும். சில நேரங்களில் சிக்கல்களை ஏற்படுத்திவிடும். அது அதிக மன அழுத்தத்தை ஏற்படும். முதலில் இதிலிருந்து வெளிவர வேண்டும். உங்கள் செயல்கள் தன்னிச்சையாக அனிச்சையாக உங்கள் தேர்ந்தெடுப்பு இல்லாமல் தானாக நடப்பவையா, அல்லது உங்கள் செயல்கள் ஒவ்வொன்றுமே உங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதன் மூலமாக நடத்தப்படும் செயல்களா என்று யோசித்து பாருங்கள். ரியாக்ஷன் வெர்சஸ் ரெஸ்பாண்டிங் என்று சொல்வார்கள். ஆக மற்றவர்கள் ஏதோ ஒன்றை செய்கிறார்கள், அதற்கு எதிர்வினையாக உங்கள் செயல்கள் ஏற்படுகின்றனவா, அல்லது மற்றவர்கள் ஒன்றை செய்யும் பொழுது இதற்கு நான் எது மாதிரியான வினைகளை ஏற்படுத்தலாம், 4-5 தேர்வுகள் இங்கே இருக்கின்றன, இதில் சிறந்த செயலாக எதை நான் வெளிப்படுத்த முடியும் என்ற ஒரு சிறிய ஒரு கேப் விட்டு யோசித்து பின்னர் செயல்படுகிறீர்களா என்று யோசித்து பார்த்தீர்கள் என்றால் உங்கள் செயல்கள் எந்த நிலையில் இருக்கின்றன என்பது உங்களுக்கு புரியும். அப்பொழுது யாரோ ஒருவர் உங்களை கோபப்படுத்துகிற மாதிரி நடக்கிறார் அல்லது ஏதோ சொல்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உடனே இங்கே எதிர்வினையாக நானும் கோபப்படுவதால் என்ன நடக்கும், அல்லது இந்த இடத்தில் கோபப்படாமல் விட்டுவிட்டால் என்ன நடக்கும் என்று ஒரு நிமிடம் கூட இல்லை, ஒரு வினாடி யோசித்து பார்த்து பின்னர் சரி இந்த இடத்தில் கோபப்படாமல் நான் போய்விடுவது தான் நல்லது என்று யோசித்து அதன்படி நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் செயல்கள் மன அழுத்தத்தை அதிகப்படுத்தாது. சொல்லப்போனால் உங்கள் மன அழுத்தம் மட்டுமல்ல, மற்றவர்கள் மன அழுத்தத்தை கூட குறைக்கிற அளவில் நீங்கள் செயல்பட முடியும். பலர் இருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு நபருடைய மன அழுத்தம் பலர் உள்ளத்திலும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஒருவர் நன்கு கட்டுப்பாட்டில் இருந்து மன அழுத்தத்தில் தன் மீது வருவதை அங்கேயே தடுத்து மற்றவர்களுக்கு அது பரவாமல் இருக்கிறார் என்றால் அவர்தான் அந்த குழுவில் சிறப்பாக செயல்படக்கூடிய நபர். சிறந்த மேலாளராக வர முடியும், சிறந்த குடும்ப தலைவனாக இருக்க முடியும். எந்த இடத்திலும் அவர் சிறப்பான நபராக, மற்றவர்களால் வேண்டப்படுகிற ஒருவராக, மற்றவர்களுக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடியவராக இருப்பார். அந்த நபராக நீங்கள் மாற வேண்டுமா, அல்லது 10-11 என்னிடம் ஒருவர் மன அழுத்தத்தை ஏற்படுத்தினார் என்றால் நான் இன்னும் 10 பேருக்கு அதை மாற்றிவிடுவேன் என்று சொல்லக்கூடிய நபராக இருக்க வேண்டுமா என்று யோசித்து பாருங்கள். அப்பொழுது அந்த கட்டுப்பாடு உங்கள் செயலில் கட்டுப்பாடு வர வேண்டுமென்றால் முதலில் உங்கள் சிந்தனை உங்களிடம் ஒரு சாய்ஸ் இருக்கிறது என்று உங்களுக்கு புரிய வேண்டும். எந்த ஒரு இடத்திலும் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள், என்ன செயல்களை செய்கிறீர்கள் என்கிற சாய்ஸ் உங்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, எதுவாக இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய 4-5 சாய்ஸில் இதை நான் தேர்ந்தெடுத்து செய்கிறேன், ஆக இதை நான் தான் செய்கிறேன், எந்தவித கட்டுப்பாட்டின் காரணமாக மற்றவர்களின் மீது கொடுக்கிற அழுத்தத்தின் காரணமாக எனக்கு விருப்பமில்லாத செயல்களில் நான் ஈடுபடவில்லை, இருக்கக்கூடிய செயல்களில் எனக்கு எது நல்லதோ அதை நான் செய்கிறேன் என்ற ஒரு தெளிவு ஏற்பட வேண்டும். அடுத்து, ஒரு சூழ்நிலை இருக்கிறது, ஒரு சம்பவம் இருக்கிறது, அல்லது ஒரு உறவு இருக்கிறது, அந்த இடத்தில் எதை மாற்ற முடியும் எதை மாற்ற முடியாது என்கிற தெளிவு உங்களுக்குள் வேண்டும். மாற்றக்கூடியதை மாற்றும் மன துணிச்சலும் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும், இதை இரண்டையும் பிரித்தறியும் ஞானமும் தந்தருள்வாய் என்று சொல்வார்கள். இதை செரினிட்டி பிரேயர் என்று சொல்கிறார்கள். ஆல்கஹாலிக் அனானிமஸ் என்பதிலே குடிநோயாளிகளிடம் இந்த ஒரு விஷயத்தை ஆழமாக பதிக்கிறோம். இது அவர்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்குமே பயன்படக்கூடிய ஒரு தாரக மந்திரம் என்றே சொல்வேன்.
ஆக ஒரு இடத்தில் சுவர் இருக்கிறது, இந்த இடத்தில் வழி வேண்டும் என்று முட்டிக்கொண்டால் உங்கள் தலைதான் உடையும். ஆனால் ஒரு கதவு திறக்கவில்லை என்றால் அந்த இடத்தில் அதை திறக்க வைப்பதற்கு என்ன வழிகள் என்று பார்க்க வேண்டும். ஆக உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையிலேயே சில விஷயங்களை மாற்ற முடியும், சில விஷயங்களை மாற்ற முடியாது என்றால் மாற்ற முடியாத விஷயங்களோடு போராடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மாற்றக்கூடியது எது என்பதை பார்த்து அதை மாற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுங்கள். அப்பொழுது இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தீர்கள் என்றால் நாம் பெரும்பாலான நேரங்களில் நமது உறவுகளை, உடன் பணிபுரிபவர்களை, சமுதாயத்தில் மற்றவர்களை மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் மாறினால்தான் நமக்கு மகிழ்ச்சி என்று எதிர்பார்த்து இதை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்றை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள், நீங்கள் மற்றவர்களை மாற்ற முயற்சி செய்யும் அதே நேரத்தில் அவர்கள் உங்களை மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இறுதியில் இருவருக்கும் ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது. இதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக மற்றவர்களை மாற்றுவதன் காரணமாக தான் எனக்கு நன்மை ஏற்படும் என்றால் நிச்சயமாக அதில் உங்களுக்கு வெற்றி என்றுமே கிடைக்காது. நீங்கள் மாற்றக்கூடிய, மாற்ற வேண்டிய ஒரே நபர் நீங்கள்தான். ஆனால் உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களை சுற்றி இருக்கிற மற்றவர்கள் மாறுவார்கள். ஏனென்றால் இது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் ஒருவர் மட்டும் மாறி மற்றவர்கள் மாறாமல் இருப்பது சாத்தியமில்லை. என்னுடைய குழு சிகிச்சை நிகழ்ச்சிகளில், என்னுடைய ஆளுமை திறன் வளர்ப்பு பயிற்சிகளில் இதை நான் சொல்லியிருக்கிறேன். பலர் என்னிடம் வந்து சொல்லியிருக்கிறார்கள், 6 வருடங்கள் நான் மற்றவர்களை மாற்ற போராடி அதில் கிடைக்காத வெற்றி என்னை நான் மாற்றிக்கொண்ட போது 6 வாரங்களில் கிடைத்தது என்று. ஆக உங்களை மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் உங்களை சுற்றி இருக்கிற மற்றவர்களும் நிச்சயமாக மாறுவார்கள். ஆனால் அவர்களை நீங்கள் மாற்ற முயற்சி செய்யும் பொழுது அது நடப்பதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பெரும்பாலான உறவு பிரச்சனைகளுக்கும், தொழில் புரியும் இடத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நான் கண்ட ஒரு அடிப்படை காரணம் இருப்பதை ஏற்றுக்கொள்ளாமல் மற்றவர்களை மாற்ற முயற்சி செய்வதுதான். ஆக மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த சூழ்நிலையில் உங்களை மாற்றிக்கொள்வதன் காரணமாக எந்த அளவு அந்த உறவுகளில், அந்த தொழில் புரியும் இடங்களில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வாருங்கள். நிச்சயமாக நாளடைவில் அந்த மாற்றம் ஒரு ஆரோக்கியமான மாற்றமாக இருக்கும். உங்களுடைய மன அழுத்தமும் மனச்சுமையும் குறையும். உங்களுக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு கூட இது குறையும். ஆக செயல்களை எதுவாக நீங்கள் மாற்ற விரும்புகிறீர்கள் என்பதை பற்றிய ஒரு தெளிவு உங்களுக்கு தேவை. எதுவெல்லாம் உங்களுக்கு மன அழுத்தம் கொடுக்கிறது என்பதை கண்டுபிடியுங்கள். அந்த நிகழ்ச்சிகளில் எதையெல்லாம் மாற்ற முடியும் என்று பாருங்கள். மாற்றுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை நீங்களே கண்டுகொள்ள முடியும். இந்த மாற்றங்களை தொடர்ந்து ஏற்படுத்துவதன் மூலமாக படிப்படியாக நீங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள். இது ஒரே நாளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அல்ல, படிப்படியாக தொடர் முயற்சிகள், தொடர் பயிற்சிகள் மூலமாக ஏற்படக்கூடியவை. ஆக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும், இதன் செய்வதனால் என்ன நடக்கும். பெரும்பாலான நேரங்களில் நமது செயல்கள் அவற்றின் பின்விளைவுகளை பற்றி யோசிக்காமலே நடக்கின்றன. அந்த நேரத்தில் அதை செய்து விடுகிறோம். பின்னர் அதன் பின்விளைவுகள் எந்த அளவுக்கு செல்லும் என்று தெரியாமல் அந்த பின்விளைவுகளால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்பொழுது எந்த ஒரு செயலையும் யோசித்து இதன் பின்விளைவுகள் என்னவெல்லாம் நடக்கக்கூடும் என்பதை யோசித்து எந்த மாதிரியான விளைவுகளை நான் விரும்புகிறேன் என்பதை தெரிந்து கொண்டால் அந்த விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை நான் செய்ய வேண்டும். எனக்கு வேண்டும் என்பது ஒன்று, ஆனால் எனது செயல்கள் வேறாக இருந்தால் எப்படி நான் வேண்டும் என்பதை பெற முடியும்? இப்பொழுது உங்களுக்கு செல்வம் சேர்க்க வேண்டும் என்றால் 1, பணம் அதிகம் சம்பாதிக்க வேண்டும். 2, நீங்கள் செலவு செய்வதை குறைக்க வேண்டும். இதை இரண்டையுமே செய்யாமல், உழைக்காமல், சோம்பேறித்தனமாக படுத்துக்கொண்டு அல்லது இருக்கின்ற பணத்தை செலவு செய்து கொண்டிருந்து ஆனால் எனக்கு செல்வம் சேர வேண்டும் என்று நினைத்தால் எப்படி வரும்? ஆக உங்களுக்கு என்ன வேண்டும் என்கிற தெளிவு வேண்டும்,
விளைவுகள் என்ன வேண்டும் என்கிற தெளிவு வேண்டும். அப்பொழுது அந்த விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் என்ன என்று பாருங்கள். அப்பொழுது ஒரு செயலை நான் செய்கிறேன், இதற்கு இந்த விளைவு கிடைக்கும் என்று நினைக்கிறேன், ஆனால் அது நடக்கவில்லை. அப்பொழுது நான் என்ன செய்வது? எனக்கு ஏமாற்றமும் அதனால் மன அழுத்தமும் ஏற்படாதா என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், ஒரு முறை செய்து பார்க்கிறீர்கள், ஆனால் செயலை செய்யும் சுதந்திரம் உங்களுக்கு இருக்கிறதே தவிர அதன் முழு விளைவுகளையும் கொண்டு வரும் சுதந்திரம் இல்லை. உங்கள் செயலிலிருந்து அந்த விளைவுகள் வருவதற்குள் இடையில் எத்தனையோ வேரியபிள்ஸ் இருக்கின்றன என்று சொல்கிறோம். அப்பொழுது அதில் ஏதேனும் ஒன்று மாறிவிட்டால் கூட சில நேரங்களில் அந்த விளைவு நாம் விரும்பியபடி கிடைக்காதென்றால் அதையே இன்னும் சற்று மாற்றி செய்யலாம், சொல்வதை நாம் மாற்றலாம், மற்றவர்கள் புரிந்து கொண்டார்களா சரியான முறையில் என்று பார்க்கலாம். த மீனிங் ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் த ரிசல்ட் யூ கெட் என்று சொல்வார்கள். ஆக உங்கள் பகிர்தல் என்பது எந்த மாதிரியான விளைவுகள் உங்களுக்கு கிடைக்கின்றன என்பதை பொறுத்தே. ஆக நீங்கள் விரும்பும் விளைவு கிடைக்கவில்லை என்றால் உங்களுடைய கம்யூனிகேஷனை, உங்களுடைய செயலை நீங்கள் மாற்ற வேண்டும். நீங்கள் விரும்பும் விளைவுகள் கிடைக்கும் வரை தொடர்ந்து இதை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு இருந்தது என்றால், மென்டல் ஃப்ளெக்சிபிலிட்டி நிச்சயமாக உங்களுக்கு இருந்ததென்றால், மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு உங்கள் செயல்களை ஒரு சீரான முறையில் செய்ய முடியும். நிச்சயமாக படிப்படியாக உங்கள் மன அழுத்தம் குறையும். நன்றி.